குற்ற பின்னணி இந்த திரைப்படத்தை பத்தி எனக்கு இஸ்மாயில் அவர்கள் சொல்லும் போது யார் யார் வராங்கன்னு கேட்டேன். குறிப்பாக கே ராஜன் சார் வராருன்னு சொன்னாரு, சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த குற்ற பின்னணி நமக்கு சொன்னாவே ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, பொதுவாக இன்னைக்கு அரசியல் களத்துல வந்துட்டு ஒரு 50% நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க. இதற்கும் அரசியல் தூய்மை ஆகல, அரசியல் இருக்கக்கூடியவர்கள் பெருமளவு குற்ற பின்னணியில் இருக்கிறாங்கன்ற விஷயங்கள் இன்னைக்கும் பல தரவுகள் சொல்லுது. நான் கடைசியாக ஒரு நேர்காணல் பண்ணும்போது கே ராஜன் சார் சொன்னார், ஏதோ ஒரு கட்சி சொன்னார், அந்த கட்சி சொல்ல வேண்டியதில்லை, அந்த கட்சியில் நிறைய குற்றவாளிகளாக சேர்ந்துருக்காங்க, அந்த கட்சியில் நிறைய குற்றவாளிகள் அக்யூஸ்லாம் சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார். அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், இப்போ பிரபலமான ஒரு இசையமைப்பாளருக்கு விருது கொடுத்தாங்க, அப்போ எங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டோன்னு சொன்னார். இப்போலாம் விருது வந்து தகுதிக்கு தரதில்லை, கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், எல்லாமே தரப்படுதுன்னு சொன்னார். அதுவும் கே ராஜன் தான் சொன்னார், நான் சொல்லல. இல்ல அவர் சொல்லதான் சொல்றேன், அந்த மாதிரி விருதுகள் வந்துட்டு இப்ப அந்த மாதிரி வந்து அடிபணிஞ்சு போறேன்னாரு. அப்புறம் நடிகர்கள் நிறைய வருவாரு கே ராஜன் சார், கேட்டா அது ஒரு சில குற்ற பின்னணிகள் இருக்குன்னு சொல்லுவாரு, தயாரிப்பாளர்களை கவனிக்கிறதுன்னு சொல்லுவாரு. இப்போ கே ராஜன் சார் அவர்களே நடிகராகிட்டாரு. இல்ல சார், லாஸ்ட் ஒரு ஹன்சிகா படத்துல நடிக்கிறேன்னு சொன்னீங்க, இல்ல கடைசியா ஹன்சிகா படத்துல நடிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, சொன்னீங்களா இல்லையா? ரைட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குற்ற பின்னணி வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ பொதுவாக குற்ற பின்னணின்னா, இந்த சமுதாயத்தில் திரைத்துறை என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு களமாக இல்லாமல் இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக அமைவதுதான் சிறப்பு. ஏனென்றால் ஏதோ ஒரு திரைப்படம் எடுக்கிறோம், ஏதோ வருமானத்துக்காக எடுக்கிறோன்ற மாதிரி இல்லாமல் அந்த திரைப்படம் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல கருத்து சொல்லணும். இந்த குற்ற பின்னணி இந்த திரைப்படத்தை பற்றி நான் சில வரிகள் கேட்டேன், உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய இது போன்ற தவறான சில வழிமுறைகளில் பெண்கள் கையாளுறாங்க, ஆண்களும் கையாளுறாங்க. இது போன்ற விஷயங்களை தட்டி கேட்க வேண்டும் என்றால் சட்டம் மட்டும் செய்வது மட்டுமல்ல, கலைத்துறை செய்ய வேண்டும். கலைத்துறையுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கின்றது. சுதந்திர காலம் முதல் பார்க்கும்போது இந்த கலைத்துறையுடைய பங்களிப்பு தான் அதிகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயம் பார்க்கும்போது திரைப்படம் பார்த்துதான் பல விஞ்ஞான முறையான சில வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறார்கள், நாட்டில் அரசியல் நடைமுறைகளை கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பல பங்களிப்பு இந்த துறைத்துறைக்கு இருக்கின்றது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்மாயில் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த 7 படத்திலும் பார்க்கும்போது ஒரு சமுதாய பங்களிப்பு இருக்கும், ஏதோ ஒரு கருத்து சொல்ல வருவார். அந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதோ இல்லையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டாரு, தன்னால் முடிந்த அளவுக்கு சில கருத்துகள் அதை விதைப்பார். இந்த விதைக்கக்கூடிய பங்களிப்பு எல்லா கலைத்துறை சார்ந்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம பல குற்றங்களை குறைகளை நம்ம வந்து நிறுத்தி செய்யலாம். இல்லை எல்லோரும் அதை புரிந்து கொண்டு இந்த கலைத்துறைக்காக எல்லோரும் உழைக்க வேண்டும். ஆகவே இந்த குற்ற பின்னணி என்பது இன்னைக்கு நம்முடைய அரசியல் களத்திலும் கலந்து கொண்டு இருக்கின்றது. இது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள். ஆகவே சமுதாயத்திலும் கலந்து கொண்டிருக்கின்றது. இந்த குற்ற பின்னணி சொல்லும் போது இப்போ நான் வந்து ஒரு நேர்காணல் பண்றேன், ஒருத்தர் நேர்காணல் பண்ணும்போது அந்த நேர்காணல் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அது முடிஞ்ச பிறகு போன பிறகு சொல்லுவாங்க, இவர் 2 மணி நேரம் எடுத்தாரு, 2.5 மணி நேரம் எடுத்தாரு, கடைசியில் 1.5 மணி நேரம் தான் போட்டாருன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணுமே காரணம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை சார்ந்தவர் தெரியும், அந்த கேமரால அந்த மெமரி கார்டு வந்துட்டு 1 ஹவர் மிஞ்சி போனா ஒரு 1 ஹவர் 10 நிமிஷம், அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேல பண்ணோம்னா அதனுடைய ஃபார்மேட்டை மாத்தணும், ஃபார்மேட்டை மாத்தினா குவாலிட்டி இருக்காது, குவான்டிட்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சி நேர்காணல் வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒரு 1.5 மணி நேரம் தான், தெரிஞ்சுதான் நேர்காணலுக்கே வருவாங்க. ஆனால் நேர்காணல் முடிஞ்ச பிறகு 2 மணி நேரம் எடுத்தாங்க, 3 மணி நேரம் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா இந்த தளத்தில் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி எங்கூட சவுக்கு சங்கர் இருந்தார், அவர் நேர்காணல் பண்ணார், அந்த நேர்காணல் பெருமளவு பேசப்பட்டது. என் முன்னாடி யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிரான கேள்விகள் நான் கேட்கக்கூடியது என்னுடைய பழக்க வழக்கங்கள். சவுக்கு சங்கர் நேர்காணல் முடிஞ்சிச்சு, நேர்காணல் ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்தவொடனே பாராட்டினாரு, வாழ்த்தினாரு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாரு, 2.5 மணி நேரம் எடுத்தாரு, அவர் வந்து 1.5 மணி நேரம் போட்டுனாரு, அது 2.5 மணி நேரம் எடுக்கல, இருந்தாலும் அவருக்கு ஒரு இடைவு ஏற்பட்டது, அந்த இடைவு துடைப்பதற்காக என்ன பண்ணார் அவர், 2.5 மணி நேரம் சொன்னார். இயக்குனர் களஞ்சியம் வந்தார், நேர்காணல் பண்ணார், சீமான் கிறிஸ்துவத்தை சார்ந்தவர் என்ற கருத்து வந்து வெளிப்படையாக சொன்னார். சொன்ன பிறகு என்ன பண்ணார், 3 மணி நேரம் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நான் போன பிறகு சிரிக்கிற மாதிரியும் கேள்வி கேட்குற மாதிரி எடுத்தேன்னு சொன்னார். அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா நம்மகிட்ட ஒயர்டு கேமரா இருக்கும், அந்த ஒயர்டு கேமராவில் எல்லா காட்சியும் பதிவாயிருக்கும், அவரை மேலே வழக்கு தொடுத்துருக்கலாம், கொடுக்கல, ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசினார். ஆகவே குற்ற பின்னணி என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் உறுதி இருக்குது. ஆகவே இந்த தலைப்பை வச்சு நம்ம குற்ற பின்னணி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பல விஷயங்கள் உருவாக்கலாம். ஏன்னா அதுக்காக நிறைய குற்றங்கள் இருக்கின்றது. இந்த குற்ற பின்னணி என்பது நம்ம கடவுளை தண்டிப்பார், இல்லை காவல்துறை வந்துட்டு நம்ம மீது வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, கைது செய்வாங்க என்ற நிலை இல்லாமல், ஒரு தனி மனிதனை நாம் துரோகம் செய்தாலும் ஏமாற்றினாலும் ஏதாவது செய்தால் அதனுடைய பின்விளைவுகள் நேரடியாக ஒருவர் நமக்கு செய்வாரு, எல்லோரும் பொறுத்து கொண்டு போக மாட்டாங்க, எதிரிதனை இருக்கும் என்ற ஒரு அச்சம் பயம் இருக்க வேண்டும். இந்த திரைப்படம் மூலமாக அந்த எண்ணத்தை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் தவறு செய்வர்கள் எல்லோரையுமே இந்த திரைப்படம் ஒரு கண்டிப்பது மட்டும் இல்லாமல் ஒரு கடிவாளம் போடும். ஆகவே யாருமே தவறு செய்வர்கள் நிம்மதியாக வாழ முடியாது.
என்ற நிலையை ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இஸ்மாயிலுடைய இந்த குற்ற பின்னணி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.